இட்டுபோட் சினிமாவில் இந்த விடியெல்லாம் என்ன பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து விஷாலுக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் பற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கு. விஷால் வந்து திரும்பவும் வந்து சௌந்தர்யாவை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து பேசினாரா? ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம், முத்துக்குமரன் வந்து பீன் பேக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு சைடு கையை வச்சுட்டு கிட்ட வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு டைம் வந்து ஆல்ரெடி விஜய் விஷால் சொல்லியிருந்தார். திரும்பவும் வந்து அந்த ஒரு விஷயத்தை இப்போ சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் அதை சொல்லலை, அவர் வந்து அந்த லைன் கிராஸ் பண்ணி சௌந்தர்யா வந்து ரூல் பிரேக் பண்ணாங்கள்ல அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பேசப்படுது. பட் அந்த ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறது ஜாக்லின் வந்து நேற்று பண்ண பிரச்சனை, அந்த டீ பற்றி அந்த ஒரு பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்து ரூல் பிரேக் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வாரம் வந்து பயங்கரமாக பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் விஷால் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, சவுண்டு உங்ககிட்ட பண்ணதை நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணுன்ருக்கு, எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, அதை நான் வீக்கெண்டில் கேட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்துக்குமரன், அதெல்லாம் வேணாம் விட்டுரு, எனக்கே அது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பேச முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறதுக்கே நம்மளுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஷால் வந்து சொல்கிறாரு, இல்லை நம்ம அக்கா தங்கச்சியே அந்த மாதிரி பழகுறோம், பட் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசும்போது அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னே தெரியல. கான்டெக்ஸ்ட் அதில் ஒன்று ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் ஆச்சு, இன்னொரு விதமாக வந்து போயிட்டுருக்கு. பட் அதை பற்றி ஒரு கிளாரிட்டி அவங்க கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் இப்போ ரெண்டு விதமாகவும் இருக்கிறனால, கன்ஃபியூஷனாக இருக்கிறனால நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒன் செகண்ட், அவர் அதை பற்றி தான் பேசுகிறாரா இல்லை வேறு ஏதாவது பேசுகிறாரா, அந்த லைன் கிராஸ் பண்ணதை பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா விஜய் விஷால் வந்து ரெண்டு டைம் சொல்லிட்டார் ஆல்ரெடி, சௌந்தர்யா வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இமிட்டேட் பண்ணியெல்லாம் வந்து காமிச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷனில் இன்னொரு விஷயம், இது பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே 27 நாள் இந்த ஒரு மாதமாக வந்து பயங்கர கண்ணியத்தோடு வந்து நடந்துகிட்ருக்கோம், எந்த இடத்துலையும் யாருமே தப்பாக பார்த்தது கிடையாது, ஓ எதுவுமே பண்ணது கிடையாது, நம்ம அவ்வளோ கண்ணியத்தோடு இருக்கோம், ஏன்னா பாய்ஸ் எல்லாருமே வந்து இந்த கேமை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கேர்ள்ஸ் வந்து இந்த கேமை அப்படி பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த வீடியோ கிளிப் பார்க்கும் போது, சௌந்தர்யா அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்களா இல்லை அந்த பார்டர் கிராஸ் பண்ணதை பற்றி பேசினாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.